எல்லாமல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் இன்று திருமந்திரம் 122வது பாடலுக்கான விளக்கம் பார்க்க உள்ளோம். 121வது பாடலுக்கு நேற்று பார்த்தோம், வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சத்தத்துரியம் பிறந்து தொடக்கிற ஒத்துப்புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பர் சுவயோகிகளே. கடைசியில் உண்டான ஒத்துப்புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டிருப்பர் சுவயோகிகளே, இந்த பாடலுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு விளக்கம் தேவைன்னு இன்னைக்கு காலையில் ஒரு அன்பர் சொன்னார். சரி, அப்போ அந்த பாடலே முன்னால் போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சத்தத்துரியம் பிறந்தது, அதாவது துரிய நிலை அப்படிங்கிறது எத்தனையோ முறை துரிய நிலைக்கு விளக்கம் பார்த்துருக்குறோம் அப்படிங்கக்கூடிய நிலையில் நான் அப்படியே விட்டுட்டேனா என்னன்னு தெரியல, எங்களுக்கு இந்த விளக்கம் தேவை. நாங்கள் அதாவது சொப்பனம் சுளுத்தி வெளியே நம்ம விழித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை, இந்த மூன்றையும் விழித்தல் சொப்பனம் சுளுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நிலை, கனவு நிலையில் ஒரு நிலை, தூக்க நிலையில் ஒரு நிலைன்னு மூன்று நிலைப்பாடு உயிருக்கு இருக்குது. இந்த மூன்று நிலைப்பாடும் வித்தை கெடுத்து வியாக்கிரத்தை மிக சத்த துரியம் பிறந்தது. இந்த விழிப்பு நிலை, சொப்பன நிலை, தூக்க நிலை, இந்த மூன்றையும் கடந்தது துரிய நிலை அப்படிங்கிறது பேர். அப்போ நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கதை கடந்தது, தூக்கத்தை கடந்தது, அப்புறம் வந்து கனவை கடந்ததுன்னு மூன்று நிலைப்பாடு இதில் சொல்கிறாரு. அதை கடந்த பிறகு பெறக்கூடிய துரியம் அதையும் கடந்து இந்த வெளி அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அது ஓங்காரத்துள்ளொழியா சத்தத்துரியத்து அப்படின்னா நாத பிரம்ம துணியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பேர். அப்போ சத்தத்துரியம் பிறந்து துடக்கற, நம்மளுடைய பிறவியை வேறறுப்பதற்கு துடக்க அறுத்தல்னா பிறவியை வேறறுத்தல் அப்படின்னு பேர். அப்போ அது வித்தை கெடுக்கும், நம்ம பிறவியினுடைய விதை நம்மகிட்ட இருக்கும் வரைக்கும் நம்ம பிறந்துக்கிட்டே இருப்போம். அந்த பிறவி விதையை வறுக்கப்பட்டால் நாம் பிறக்க மாட்டோம். வித்தை கெடுப்பது என்பது பிறவி விதையை நாம் வேறறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சத்தத்துரியம் என்பது விழிப்பு நிலை, சொப்பன நிலை, தூக்க நிலை மூன்றையும் கடந்து பெறக்கூடியது துரிய நிலை. அந்த துரியமும் தொடக்கிற அதுவும் கடந்து போய் பெறக்கூடியது இந்த அருள் அனுபவ நிலை அப்படிங்கிறது. அது வந்து நாததுவனியாக, சத்தம்னா நாததுவனி அப்படின்னு அர்த்தம். அப்போ வித்தை கெடுத்து வியாக்கிரம் அப்படின்னா அருள் அனுபவ நிலை, தொண்டை வழியாக உள்நாக்கு வழியாக பெறக்கூடிய நிலைப்பாட்டுக்கு சத்தத்துரியம் அப்படின்னு சொல்லி இந்த வியாக்கிரம், அதாவது புலியூர் புக்கு இனிது அருளினன் உயர் ஒலிதருகையிலே உயர்கிடவோனே அப்படிங்கிறார். அப்போ புலியூர் குகை அப்படிங்கிறது நம்மளுடைய அண்ணாக்குக்கு மேலே பெறக்கூடிய அருள் அனுபவம். அது பெற்றால் என்ன ஆகுங்கிறத ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு, உயிர் வேற உடம்பு வேற, அது ஒத்து சென்று நிலையக்கூடிய அருள் அனுபவம் வேற. அப்போ ஒத்து புலன்னா அறிவு நிலையில் ஒத்துப்போய் உடம்பும் அதில் மெர்ஜாயிரும், உடம்பும் அதில் கரைஞ்சிரும், உயிரும் கரைஞ்சிரும், நம்மளுடைய சொந்த அறிவும் கரைஞ்சிரும், சிவ அறிவு மட்டும் இருக்கும். அதுதான் ஒத்து புலன் உயிர் ஒன்றாய் உடம்போடு செத்துட்டிருப்பர். சொந்த அறிவு செத்து, உடல் செத்து, உயிர் செத்து, சிவ அறிவு மட்டும் மேலோங்கி இருப்பார். அப்போ அவங்களுக்கு புலன் செயல்படாது, பொறி செயல்படாது, ஞானமயமாக மட்டுமே இருப்பார்கள். ஏன்னா இவங்க வந்து வியாக்கிரம் அப்படிங்கிறது புலியூர் குகையை குறிக்குது. வியாக்கிரத்துக்குள்ளே நுழைஞ்ச பிறகு மேலெண்ணத்துக்குள்ளே இந்த நாவு மேலெண்ணத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அருள்நிலையை பெறுவதற்கு அருள்நனி சுரக்கும் அமுதுன்னு சொல்லக்கூடிய, அது இடையறாது சுரக்கக்கூடிய அமுத நிலையை பெற்றுக்கொள்வதற்கு மேல்நாக்குக்குள்ளே உள்நாக்குக்குள்ளே மடித்து இந்த நுனிநாக்கு போய் இருந்தால் அந்த வியாக்கிரம் அந்த குகைக்குள்ளேருந்து பெறக்கூடிய அனுபவத்தினால நமக்கு பிறவி விதை வறுக்கப்பட்டு விடும் அப்படிங்கக்கூடிய கருத்தை இதில் சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடலுக்கு எங்களுக்கு சரியாக புரியலைனாங்க. இப்போ இன்னும் புரியலைனா கூட சொல்லுங்கள், நாளைக்கு இந்த கருத்தை சொல்கிறேன். அல்லது இப்போவே புரியலைன்னா சொல்லுங்கள், புரிஞ்சிச்சா? இப்போ சிவயோகமாவது சித் அசித் என்று தவயோக யோகத்துள் புக்கு தன்னொழிதானாய் அவயோகம் சாராது அவன்பதி போக நவயோக நந்தி நமக்களித்தான். நான் பெற்றிருக்கிறது சிவயோகம், ஆனால் அந்த சிவயோகம் சார்ந்தால் அருளொளி திருவை அணையலாம். மீதி பேர் என்ன யோகம் பண்ணுறாங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு யோகத்தினுடைய பெயர் வச்சுருக்கிறாங்க. அந்த பெயரை வந்து இவர் அவயோகம்னு சொல்லிட்டார், நாம் அதை ஒன்று விரிவாக்க சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ யோக நிலைப்பாடு பெருசாக இருக்கும்போது அந்த யோக நிலையில் இந்த நிலையைத்தான் அவர் அவயோகம்னு சொன்னார், இந்த நிலையைத்தான் அவயோகம்னு சொன்னார்னு சொன்னால் அந்த பயிற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அந்த நிலைப்பாடு பற்றி ஒன்று ஐயம் வரும். உறுதிப்பாடான அன்பர்கள் எந்த நிலைப்பாடு வந்தானாலும் யாருடைய விமர்சனத்தையும் தாங்கி கொண்டு அதில் நிற்பாங்க. ஆனால் இப்படி சொன்னால் ஏதோ ஒரு பயிற்சியில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு
அந்த பயிற்சியும் இல்லாமல் போயிடும். அதனால் அவயோகங்கிறது யோக நெறியில் வெவ்வேறு விதமான யோகங்கள் இருக்குங்கிறத நம்ம வந்து பாடல்கள் எல்லாத்திலையும் படித்து வந்திருக்கிறோம். அந்த யோகம் நான் என்னை சார விடாமல் சிவயோகம்ங்கிறது நான் வந்து விழிச்சிக்கிட்டு இருக்கேன், தூக்கத்தில் இருக்கிறேன், அல்லது சொப்பனத்தில் இருக்கிற எந்த நிலையிலும் நான் மேலெண்ணத்தில் இந்த என்னுடைய நாக்கு நுனி நாக்கை நான் சொருகிக்கொண்டு என்னுடைய கண்ணன் புலன், காது புலன், மூக்கு புலன், எந்த புலனையும் வெளி உலகத் தொடர்போடு சம்பந்தப்படுத்தாமல் அந்த ஒளி உலகத் தொடர்போடு சம்பந்தப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை இதில் சொல்கிறாரு. அந்த நிலையில் இருப்பது தான் சிவயோகம் அப்படிங்கக்கூடியது. அப்போ உடம்பை அறுத்து ஒருக்கில் இது வந்து சிவயோகம் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அருணகிரிநாதர். அப்போ உடம்பை ரொம்ப முறிச்சு வளைச்சி சில பயிற்சிகளை பார்த்திங்கன்னா அந்த அவங்க அப்படியே நெளியும் போது உடல் வேறு, உள்ளுறுப்புகள் வேறு, அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற மாதிரி நமக்கு பார்க்கவே பயமாக இருக்கும். அதை செய்கிறவங்களுக்கு வேறு அவங்க பயிற்சி மூலமாக அவங்க அதை அந்த நிலைப்பாடை அடைந்தால் கூட செய்து காட்டும்போது நம்ம இந்த இதில் நிலச்சி நின்றுக்குவோமாங்கக்கூடிய பயத்தே வந்துடும் அந்த யோக நிலைப்பாடலாம். அந்த மாதிரி சார்ந்து என்னுடைய உடலை அரித்து முறுக்கில் எண்ணாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து குருநாதன் சொன்ன சீலத்தில் நின்றால் நமக்கு இந்த அருள் அனுபவம் சித்தியாகும்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அது மாதிரி எனக்கு இந்த சிவயோகமாவது சித் அசித்தன்று. சித்துனா உயிர், உயிரோட்டம் உள்ளது, அசித்துனா உயிர் இல்லாதது. அப்போ சித் அசித்தன்று தவயோகத்துள் புக்கு தன்னொழி, எது அறியக்கூடியது எது அறியக்கூடாததுங்கக்கூடிய நிலையை அறிந்து நான் தவயோகமாகிய இந்த யோக நிலைப்பாடை தெரிந்து கொண்டேன். ஆனால் மீதி பேர் அவயோகத்துக்குள்ளே போனாங்க. எனக்கு இது கிடைச்சதுக்கு காரணம் என்ன, எனக்கு குருவும் சிவமும் ஒன்றென கூறின நந்தி, நான் வேற நந்தி வேற இல்லை, நானே குருநாதராக வந்து உனக்கு உணர்த்தினேன்னு எனக்கு இறைவன் உணர்த்தினான். குருவருளும் திருவருளும் கூட்டி வைக்க நான் வந்து நவயோகத்துள் இருந்தேன். ஆனால் மீதி பேர் நவயோகம்ங்கிறது ஒன்பது வகையான யோகம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆறு நிலைப்பாடுகள், ஆறு யோக ஆதார நிலை, அதற்கு மேலே சகசரதலம் ஏழு, அப்புறம் வந்து விந்து நாதம்ங்கக்கூடியது ரெண்டு ஒன்பது. அந்த நவயோக நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நந்தியே எனக்கு அருளான், அவனே குருவாக வந்து எனக்கு அருளி செய்தான் அப்படின்னு சொல்கிறார். இந்த நிலைப்பாடு தான் சிவயோகம்ங்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை, அழித்தான் அமரர் அறியா உலகம், அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தால், அழித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. இப்போ தாள் அனுபவம் என்பது இறைவனாக பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அருட்படை. அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை. இப்போ எனக்கு தாள் அனுபவம் என்னுடைய உச்சந்தலையில் வந்து பதிந்தவொடனே அழித்தான் உலகெங்கும் தானான தன்மை. எனக்கு அந்த அருள் அனுபவம் எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய தன்மை தந்தது. இதில் மேலானவன் கீழானவன், படித்தவன் படிக்காதவன், அழகன் அழகற்றவன், அந்த பேதமே எனக்கு வரல. அல்லது இவன் வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன், இவன் சொந்தக்காரன், இந்த ஜாதி குலம் என்ன சொல்லிப்பட்டு தடுமாற வைக்கிறான். அப்போ இந்த அருள் நிலைப்பாட்டை, இந்த ஞான பிரகாசத்தை இறைவன் அளித்தான். அளித்தான் உலகெங்கும் தானான உண்மை. எல்லா பக்கம் நீக்கமரம் நிறைந்தே நான் தான் சொல்லி இறைவன் எனக்கு அருள்நிலை காட்டினான். அளித்தான் அமரர் அறியா உலகம். இந்த தேவாதி தேவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவர்கள் இறை அனுபவத்தை தாள அனுபவத்தை பெற்றார்கள்னா அவங்க பெறலை. இந்த பூமியே சிவன் உய்யக் கொள்கின்றார் என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் ஒரு பெய்தவும் மலரவன் ஆசைப்பட இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் அருள் அனுபவம் பெறக்கூடிய ஒரு இடம். இந்த பூமியில் இறைவன் இந்த பூமியை படைத்ததே உயிர்கள் ஞான நிலை பெறணும், தாள் அனுபவம் பெறணும், அதன் மூலமாக பிறவி நீக்கம் பெறணுங்கிறதுக்காக வேண்டி தான் படித்தான். அப்போ அழித்தான் அமரர் அறியா உலகம், இந்த அமரர்களும் தேடறிய உலகத்தை எனக்கு கொடுத்தான். அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள், அழித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. திருத்தாள் அனுபவம் என்பது மன்று பேரண்ட நாயகன் என் உடலுக்குள்ளிருந்து ஒரு நடனம் ஆடுகின்றான், உடல் கடந்து ஒரு நடனம் ஆடுகின்றான், இரண்டையும் இணைத்து எனக்கு அருள் அனுபவம் அளித்தான். அதை சொல்கிறார், அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள். வெளி முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த பரம் என்னுடைய உச்சந்தலை வழியாக வந்து இறங்கும்போது இந்த மன்றுள் ஆடும் திருத்தாளே எனது உடலிலும் ஆடுகின்றது, அது உயிராக இருந்து ஆடுகின்றதுங்கக்கூடிய நிலைப்பாட்டை எனக்கு அளித்தான். அளித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள், அளித்தான் பேரின்பத்து அருள் வெளிதானே. இப்போ உள்ளும் புறமுமாக ஈர்த்து என்னை பிடித்து ஆட்கொண்ட அந்த திருவடியை நான் வெளி உலகம் முழுவதும் தேடி பார்த்தேன், அது திரும்ப உடலுக்குள்ளே வந்தது. உடலுக்குள்ளேருந்து நான் அந்த வாசி எவ்வாறு மேலும் கீழும் போகின்றதுன்னு பார்த்தேன், அது மீண்டும் உடல் கடந்து போச்சு. அப்போ வெளியனுபவம் அதுதான், உடல் அனுபவம் அதுதான்ங்கக்கூடிய ஞானத்தை இறைவன் எனக்கு அளித்தான் அப்படிங்கிறார். வெளியில் வெளிபோய் விரவியவாறும், அழியில் அழிபோய் அடங்கியவாறும், ஒளியில் ஒளிபோய் ஒடுங்கியவாறும், தெளியும் அவரே சிவசித்தன் தாமே. இப்போ பேரன் நாயகன் அருள்வழியில்
எப்படி கிடக்கிறான் அப்படின்னா, வெளியில் வெளி போய் விரவியவர், இந்த உடல் இதுக்குள்ளேயே இருந்து மூச்சு விட்டுட்டே இருக்குது. இந்த மூச்சை நான் சாதாரண உயிர் மூச்சாக விடாமல், இது பயிற்றுவிக்கப்பட்டது. இப்போ எதுவுமே வந்து ஆறறிவு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், விலங்கினங்கள்லாம் ஆறறிவு, ஆறறிவுக்கு உட்படலை, மனிதன்னா ஆறறிவு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானமாக சொல்கிறாங்க. ஆனால் மனித சட்டை மட்டும் போட்டுக்கொண்டு விலங்கியல் விகாரப்பாட்டில் கலங்குவது எவரை கண்டால் என்று கம்பராமாயணத்தில் சொல்கிறார். விலங்கியல் விகாரப்பாடு தான் நம்ம எல்லாருக்குமே இருக்குது, சட்ட மனித சட்டை. ஆனால் அறிவு வந்து ஆன்ம அறிவுங்கக்கூடிய அறிவை தொட்டால் மட்டுமே, ஒளி அறிவுங்க கற்றதனால் ஆய பயனன். இப்போ புஸ்தம் படிக்கிறது அறிவில்லை, ஞானத்தை பெறுவது தான் அறிவு. நான் வந்து என்ன தப்பு செஞ்சேன் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்க. ஏதோ ஒரு வினை அனுபவிக்கிறோம், ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, இந்த கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மூலம் இருக்கணும், ஒரு ஆரிஜின் இருக்கணும். ஆரிஜின் இல்லாமல் இந்த கஷ்டம் நமக்கு வர்றதில்லை. உடல் நோவாக இருக்கட்டும், உயிர் நோவாக இருக்கட்டும், மனநோவாக இருக்கட்டும், அது எந்த நோவாக இருந்தானாலும் அதனுடைய ஆரம்பம் எங்கே ஒரு இடத்துல இருக்குது, சொருகி இருக்குது. அது தன்னுடைய வினை பழுக்கும் காலம் வரும்போது அது கட்டாயம் பழுத்து நமக்கு பலன் தருது. நம்ம வீட்டு செடிகள் வளர்ந்து பெருசாகி பழம் படுப்பது போல் நமது வினை இந்த உடலாகிய கூட்டுக்குள்ளே புகுந்து நமது வினை பழுக்கும் காலம் வரும்போது அது நல்லுள் நுகர்ச்சியாக இருக்கக்கூட இருந்தாலும் சரி, அல்லது போகுள் நுகர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆகுள் நுகர்ச்சியாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அதை அனுபவிக்கக்கூடிய காலம் வரும்போது அனுபவிச்சே தீர்வோம். அந்த நிலைப்பாடு நம்ம எல்லாருக்கும் அந்த இது நம்மளுடைய வினை பழுக்கும் காலம் வந்திருக்கு, நாம் இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லது அனுபவிக்கும் போது அதை நினைக்கணும், தீமையை அனுபவிக்கும் போது அதை நினைக்கணும். நமக்கு ஏதோ ஒரு காலம் இருக்குது, அதனால் இதை அனுபவிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மீண்டும் வினையை பெருக்கிக் கொள்கின்றோம். எனக்கு இது வந்துருச்சு பார்த்தியா, எனக்கு இது வந்துருச்சு பார்த்தியா, நம்ம நினைக்க நினைக்க, ஏன்னா அவன் இப்படி சொல்லிட்டான் பார்த்தியா, இவன் இப்படி சொல்லிட்டான் பார்த்தியான்னு நினைக்க நினைக்க, நமக்கு பிறவி தான் கூடுமே தவிர அதில் நமக்கு நம்மளை வந்து விடிவு காலங்கிறது கிடையாது. நம்ம அனுபவிக்க துன்பத்தை யார் மீதோ சாட்டிக்கொண்டு, யாரோ தவறிழைத்தவர்கள்னு கூறிக்கொண்டு நாம் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முயற்சிப்பது நம்மளுடைய வினையை இன்னும் கூட்டும் அப்படிங்கிறதுனால அவர் சொல்கிறாரு, வெளியில் வெளி போய் விரவியவாறும். நான் இந்த உடலோடு இருக்கும்போது என்னுடைய அந்தக்கரணங்கள் எல்லாமே, கண்ணு காது மூக்கு அது தவிர மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கக்கூடிய அந்தக்கரணங்கள் எல்லாமே வெளி அனுபவங்கக்கூடிய என் உடலுக்குள்ளே எதெல்லாம் வெளியே, காதில் வெளி அனுபவம் இருக்குது, மூக்கில் வெளி அனுபவம் இருக்குது, வாயில் வெளி அனுபவம் இருக்குது, அது போய் அகண்ட பிரபஞ்சமான வெளி அனுபவத்தில் போய் விராவி நின்று அழியில் அழி போய் அடங்கிய வாரம். இந்த உயிரின் இச்சை, உடம்பின் இச்சை பேரண்ட நாயகனுடைய சிவ இச்சையில் போய் அடங்கியவர். சிவனுக்கு இச்சைன்னு ஒன்று இருக்குமாமான்னு நீங்கள் அடுத்து ஒரு கேள்வி எழுப்பணும். ஏன்னா சிவனுக்கு வந்து இச்சையே கிடையாது அப்படிங்கிறத நம்ம தத்துவம். ஒளிவண்ண திருமேனியானுக்கு என்ன, அவியல் சாப்பிடணும் இருக்குமா, பொரியல் சாப்பிடணும் இருக்குமா, பச்சடி சாப்பிடணும் இருக்குமா, அல்லது பட்டு வஸ்திரம் அலைஞ்சிக்கணும்னு இருக்குமா, இல்லை அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ நான் போய் சார்ந்ததன் வண்ணம் இது, நான் எம்பெருமானை ஒரு உருவத் திருமேனியில் கொண்டுட்டு வந்து அவனுக்கு இதை உடுத்தி அதை உடுத்தி பார்க்குறேன். நான் இன்னும் வெளி அனுபவத்துக்கு போகிறதுக்கு எனக்கு மனமும் வரல, எனக்கு ஞானாசிரியனும் வந்து அந்த வித்தையை தொட்டு காட்டலை. அப்போ நான் பார்க்குற பொருளில் இறைவனாக இருப்பதாக புறப்பொருள் ஒன்றை பற்றி கொண்டு அதில் இதெல்லாம் போட்டு பார்த்துக்கிறேன். ஆனால் நான் உண்மையாக அன்பு செய்து இதுதான் பேரண்ட நாயகன்னு நான் அது என்னவாக இருந்தானாலும் அதை பற்றி கொண்டு இருக்கும்போது இறைவன் அந்த உருவத்தில் காட்சி கொடுப்பான் கட்டாயமாக. எருமாட்டு உருவத்தில் காட்சி கொடுத்தான் நேர போய் பெரிய புராணம் எழுதினவர் நாராயண பட்டத்திரிங்கக்கூடியவர், மலையாளத்தில் உள்ளவர். நாராயண பட்டத்திரிட்ட போய் ஒருத்தன் போய் கேட்டான், அவன் தீவிரமான குருவாயூர் பக்தன். அவன் போய் கேட்டான், சுவாமி நானும் பக்தி செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் எந்த விதத்தில் போய் பக்தி செய்கிறது எனக்கு தெரியலை, ஆனாலும் எனக்கு பக்தினா என்னன்னு. அவர் என்ன பண்ணார், சமஸ்கிருதத்தில் மகிஷம்னா எருமாடுன்னு அர்த்தம். அவர் சம்ஸ்கிருதத்தில் நம்மளும் பக்தி செஞ்சு இவனும் பக்தி செய்ய, அந்த காலத்தில் ஜாதியம் அவ்வளவு கொடூரமாக இருந்தது, இவனும் பக்தி செய்யவா அப்படின்னு சொல்லி நினச்சி மகிஷமாக மகிஷங்கக்கூடிய வார்த்தையை சொல்லி நீ இதை பற்றிக்கொண்டு சொல்லிவான் எருமாடுன்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு மொழியே குருமொழின்னு நினச்சிட்டார், அதுதான் திருமொழின்னு நினச்சிட்டார். அவர் பாட்டில் உட்காந்து மகிஷம் மகிஷம்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். குருவாயூரில் திருவிழா வந்துச்சு, வீதிக்கு குருவாயூரப்பனை கொண்டுட்டு வராங்க. குருவாயூரப்பன் கோயிலேருந்து அந்த உற்சவ மூர்த்தியை கொண்டுட்டு வரும்போது நடப்படி தட்டிக்கிடுச்சு, ஏன்னா எருமாட்டுக்கு திருகு கொம்பு வளர்ந்துருக்கு. இவன் வெளியே நின்று பார்க்குறாரு, இவர் பார்க்கும்போது அந்த திருகு கொம்பு தட்டுது, இவங்க வேக வேகமாக அந்த பல்லக்க வெளியே கொண்டுட்டு வர பார்க்குறாங்க, முடியவே இல்லை. இவன் சொன்னால்,
சுவாமி நீங்கள் பல்லக்கை தூக்குறவங்க கொஞ்சம் சாச்சு தூக்குங்க, மேலும் கிளுமா வச்சு. அதில் கொம்பு திருகுது இல்லை, திருகு கொம்பு அதுக்கு நிறையா இருக்குல்ல, அதனால் அது தட்டுது, அது தட்டுதுண்ணா. திருகு கொம்பா சுவாமி, குருவாயூரப்பன் குழந்தை வடிவத்தினும் எங்கடா நீ தெரிஞ்சு திருகு கொம்பு படித்த, உனக்கு எல்லாம் எல்லாம் தெரிஞ்சவனு நினப்பா, நீ என்ன பெரிய நாராயண பட்டை திருட்ட போய் ஞானம் பெற்று வந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு நீ ஆணவத்தில் பேசுகிறேன்னு அவங்க எல்லோரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. ஆக குருவாயூரப்பன் வெளி உலகத்துக்கு வரவே இல்லை, உள்ளே இருக்கிறார். சரி அவன் தான் சொல்கிறானே கேட்டு பார்ப்போம்னு ஒருத்தர் ஏதோ கொஞ்சம் ஒரு ஞானம் வந்து சொல்லிட்டார். அப்புறம் அவர் சொன்ன பிறகு அந்த குருவாயூரப்பன் அந்த அப்படி சாச்சு அப்படி தூக்குறாங்க, அவர் வெளியே வந்துட்டார். எங்கடா திருகு கொம்பு இருந்துச்சுன்னு நாராயணப்பட்டத்திரி அவர்கிட்ட வந்து கேட்டார். இறைவன் வந்து அவங்க எல்லாருக்கும் மகிஷானாக காட்சி கொடுக்குறார், மகிஷ வடிவத்தில். அப்போ தான் இவனுக்கு தெரிஞ்சிச்சு அவன் வந்து உண்மையான பக்தன். எல்லா அசர உயிர்கள் தரும், சாற்றிய பொருள் தரும், உராவிகள் உலங்கும் இத்தகமணி அப்படிங்கிறார். மாதர்பிரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடு களிர் ஒருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எல்லா யானை ஆணையான பெண்ணானோடு வருது, கோழி சேவலோடு வருது, குளிர்ந்து ஒருவனை கண்டேன், ஆண்மையில் பெண்மையிலோடு வருது, இவைகள்லாம் ஐயா நான் இரண்டாக அப்படி ஜோடி ஜோடியாக வர்றத கண்ணனா, சரப்பொருளையும் அவன் இருக்கிறான், அசரப்பொருளையும் இருக்கிறான், விலங்கினங்கள்லையும் அவன் இருக்கிறாங்கிறத உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான் இந்த கதைகள்லாம் அவங்க ஜோடனை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ அழியில் அழி போய் அடங்கிய வாரம், இந்த உயிரினுடைய இச்சை சிவத்தோடைய கருணை, நான் சிவனை அடைய வேண்டுங்கக்கூடிய இச்சையினால் அது ஏற்படும் போது சிவமும் இந்த உயிரை ஆட்கொள்ள வேண்டும் என்ற இச்சையோடு ஈர்த்து பற்றி பிடிக்கின்றது. இரும்பு தர் மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து கரும்பு தர் சுவை காட்டி கழல் இணைகள் காட்டினார். அப்போ கழல் அனுபவம் இந்த உயிருக்கு மனசு என்னவோ இரும்பு தரும் மனம்தான், அது இன்னும் உருக்கம் வரலை, அது அழுகலை, இறைவுணர்வுக்காண்டி அழுகலை. ஆனாலும் எங்கோ ஒரு ஆழத்தில் ஒரு விதை விழுந்திருக்கு, நான் எப்படியாவது இறைவுணர்வை பெற்று தீர்வேன், நான் எப்படியாவது இதை அடைந்தே தீர்வன். அப்போ இரும்பு தரும் மனத்தேனே ஈர்த்து ஈர்த்து அவர் பற்றி பிடிச்சி இந்த இந்த வெளி அனுபவத்துக்கு வரணும்னா அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஞானக்கனலை பெற்றுக்கொண்டு யோகக்கனலை பெற்றுக்கொண்டு உச்சந்தலைக்கு வந்து நின்றுச்சுன்னா அதை அப்படியே தூக்கி எடுத்துருவார் இறைவன். அப்படி அழியுள் அழி போய் அடங்கியவர் இந்த இந்த உயிரினுடைய இது அந்த ஸ்பேஸில் போய் கலந்து அதையும் தாண்டி போகக்கூடிய அழியில் அழி போய் அடங்கியவாரும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவார். இப்போ வெளியே வந்த உயிர் ஒளிவண்ணமாக சதாசிவ மண்டலத்தை கடந்து ஒளிவண்ணம் இருக்குது, அங்கே போய் ஒடுங்கியவாரும் தெளியும் அவரே சிவசித்தர் தானே. சித்துக்கள் செய்பவர்கள் அப்படின்னா ஏதோ மண்ணை பொன்னாக்குவதாகவும் ஊதி வரிசு கொடுக்கதா, அது இல்லை. சிவசித்தன் என்பவன் தன் மனதை செம்மையாக்கி கொண்டு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி நிற்கிறதா சிவசித்தன். அப்போ அவன் வந்து பொன்மேனி பெறான், இந்த மாயா சரீரத்தை களைஞ்சிடுறான், இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு அத்தனையும் அவன் போக்கிடுறான். இந்த மேனி சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம்ங்கக்கூடிய முத்தேக சித்தி பெறுது. இவன் தான் சிவசித்தன், இந்த தேக சித்தியோடு ஞான சித்தியும் பெற்று வாழ்கிற நிலை தான் சித்த நிலை. அப்படிங்கிறதுனால தெளியும் அவரே சிவசித்தன் தானே. இந்த நிலைப்பாடுகள், இந்த வெளியில் நிலைப்பாடு அழி உயிரின் நிலைப்பாடு போய் பேரண்ட நாயகனோடு அடைந்தது, ஒளியின் நிலைப்பாடில் ஒடுங்கி போகிறது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் மூன்று தேகங்கள் இருக்குது நமக்கு. சுத்த தேகமாக அது மாறணும், பிரணவ தேகமாக மாறணும், ஞான தேகமாக மாறணும். இவை தெரிந்தால் அவன் சிவசித்தன் அப்படின்னு சொல்கிறார். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கண்டோர் நித்தர் நிமலர் நிராமயர் நீள் பரமுத்தர் தம் முத்தி முதல் முப்பத்தாறு. தம் முத்தி முதல் முப்பத்தாறு, நமக்குள்ளே இருக்கக்கூடிய 36 தத்துவங்கள். 36 தத்துவங்கள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம 36 தத்துவங்கள் எல்லாம் படிச்சிட்டோம், புலன்கள் பொறிகள் அந்தக்கரணம் அது எல்லாத்தையும் சேர்த்து சிவங்க கலையோடு அம்பாள் கலையும் இணைந்து 36 தத்துவங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பல முறை அற்பரிஞ்சோதி அகவலில் பார்த்துருக்குறோம், அப்புறம் திருவடி புகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம், மணிவாசகருடைய திருவாசகத்திலையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆனால் என்ன 36 தத்துவம்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியணும், அதனால் பொறி புலன் அந்தக்கரணம் சிவகலை சக்திகலை இவை எல்லாம் இணைஞ்சது 36 தத்துவம். இந்த 36 தத்துவங்களும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை நீள் பரமுத்தர் தானே இவனுடைய இது, அதாவது நீண்டமாலும் அப்படின்னு அவர் எதுக்கு சொல்கிறார்னா, உயரத்திலெல்லாம் பெரிய உயர்ந்த பரங்கருங்கரணை அடையணும்னா நாமும் நம்ம உயிர் வளர்ச்சியை அந்த பரங்கம் வெளியில் கரப்பதற்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி பெறணும். அதாவது
ரீஃபைண்டு. முதல்ல குரூடாக இருக்கும் நம்மளுக்கு, அழுக்கு எல்லாம் சேர்ந்து தான் முதல்ல நம்ம இருக்கிறோம். ஆணவ மாதிரி மரங்கள் அனைத்தும் கலந்து தான் நம்மளுடைய உயிர் இருக்குது. அதை தாண்டி நம்மளை சுத்திகரிக்கப்பட்டு அது உன்னதமான ஒரு நிலைக்கு வரும்போது நீள் பரமுத்தர் தாமே அந்த உயிரின் வளர்ச்சி பரவளர்ச்சியோடு ஒன்றும் போது பரத்தினுடைய நிலையோடு ஒன்றும் நிலைக்கு பரமுத்தி நிலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர். இந்த சிவசித்தர்கள் இங்கே கூறியவங்க இந்த உடம்போடே சிவலோகத்தை தரிசனம் கண்டுருவாங்க. இந்த உடம்பு இருக்கும்போது, செத்த பிறகு சிவலோகம்ங்கிறது சைவ சித்தாந்தத்தில் அது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. உயிரோடு இருக்கும்போதே சிவலோகம் நம்ம பார்க்குறோம். அதை திருமூலர் சொல்கிறாரு, மணிவாசகர் சொல்கிறாரு, தாய்மானவர் சொல்கிறாரு, அற்பால வள்ளல் பெருமானார் சொல்கிறார். அப்போ செத்த பிறகு நம்ம சிவலோகத்தை பார்த்தா அது ஆவி, இங்கே உடம்பு செத்து கிடக்கும். இது இதுக்கான உயிரின் மனம் என்ன அப்படின்னா, உயிரின் மனம் இறையின் மனம்தான். இந்த உடலை பாதுகாத்து நாற்றம் அடிக்காமல் பாதுகாக்கக்கூடியது உயிரில் இருக்கக்கூடிய சிவத்தன்மை. அந்த சிவத்தன்மையான உயிர் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம உடல் இங்கே வைக்கப்பட்டிருந்தானாலும் அது புழுகரிச்சு ஒரு 10 நாள் வச்சுருக்கட்டும், 20 நாள் வச்சுருக்கட்டும், 50 நாள் வச்சுருக்கட்டும், என்ன கொப்பரைக்குள்ளேயே போடட்டும், ஆனால் எல்லாத்திற்குமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அது மணக்காது, அதனுடைய நிலைப்பாடு திரிவுபட்டு தான் போகும். மணக்கணும் அப்படின்னா சிவம் நம்மகிட்ட எப்பவும் நிரந்தரமாக இருக்கணும், அப்போ தான் நம்ம மணப்போம். அது சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோம். சிவலோகம்ங்கிறது நம்ம இந்த உடலுக்குள்ளே தரிசிக்கணும். இந்த உடலுக்குள்ளே தரிசிக்கணும்னா முதல் தடை அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சும், இந்த நாளையும் நீங்கினால்தான் இங்கே நடக்கும். சும்மா நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நம்ம சும்மா சும்மா ஒருத்தரை போய் ஒருத்தர் மேலே குறை சொல்லி இன்னொருத்தர் மேலே குறை சொல்லி இன்னொருத்தர் மேலே குறைச்சனா, நீங்கள் மகாபாரதத்தில் அந்த துரோணாச்சாரியாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தரிசனம், அதில் அவர் ஆற்றக்கூடிய உரை விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு காட்டியதாக சொல்லுவாங்க. ஆனால் அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூப தரிசனம் இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் போது சிறப்பான தரிசனம்ங்கிறது பீஷ்மாச்சாரியாருக்கும் துரோணாச்சாரியாருக்கும் அப்புறம் வந்து கர்ணனுக்கும் காட்டினதான். ஏன்னா இவங்கெல்லாம் தன் தன் நிலையிலிருந்து திரிவு போட்டுட்டாங்க. ஒரு வீரன் எப்படி இருக்கணும், அவன் நாட்டை பராமரிக்கணும்னு ஒரு கடப்பாடு உடையவனாக இருந்தால் அவன் என்ன முடிவு எடுக்கணுங்கிறத பீஷ்மாச்சாரியார் தவற விட்டுட்டார். ஒரு குருநாதர் எப்படி இருக்கணும், குருதட்சணை எதை வாங்கணும், நான் குருதட்சணையாக வாங்கிறதுக்கு இன்றைய குருதட்சணை காலமெல்லாம் நமக்கு என்ன, அதுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் துரோணாச்சாரியார் தான். குருதட்சணைன்னு வாங்கிறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த முறை வந்து விசித்திரமானது. தன்னுடைய பகைமையை நிறைவேற்றிக்கொள்ள தான் வெற்றி கொள்ளுவதற்கு, அதுவும் அவர் பிறந்தது வந்து ஒரு பெரிய அந்தனர் குலத்தில் தோன்றி அவர் கையில் எடுத்தது ஒரு சத்திரியர் குலத்தை, ஒரு குலமே மாறி போகும்போது அதனுடைய திரிபாடு எத்தனை பேரை பாதிக்கும், அந்த உலக பாதிப்புக்கே காரணம். பீஷ்மர் அந்த அவையில் இருந்தார், கர்ணன் அந்த அவையில் இருந்தார், துரோணாச்சாரியர் அந்த அவையில் இருந்தாருங்கிறதுனால தான் துரியோதனன் சண்டைக்கே போனான். அப்படி இல்லைன்னா அவன் சண்டைக்கே போயிருக்க மாட்டான், அவனுக்கு தெரியும் தன் நிலைப்பாடு என்னன்னு. துரியோதனனுடைய நிலைப்பாடுனால சண்டை வரல, எல்லாரும் அவன் பொறாமப்பட்டான், அவன் ஆட்டாளன்னு ஆசைப்பட்டான். அந்த ஆசைக்கு காரணமே இந்த 3 பேர் தன் பக்கத்தில் இருக்கிறனால தான். இவங்க 3 பேர் என் நிலைப்பாடு இவ்வளோதான்னு சொல்லியிருந்தாங்கன்னா கட்டாயம் அவன் அங்கே போயிருக்கவே மாட்டான். அப்போது நான் வந்து என்னுடைய இங்கேயே நான் இருக்கும்போதே நான் என்னுடைய நிலைப்பாடை உணர்ந்திருந்தேன்னா நான் சிவசித்த நிலைக்கு போவேன். இப்போ மனதில் உள்ளான அழுக்காரும் அவாவும் வெகுளியும் இன்னாச்சொல்லும் சிவசித்த நிலையை அடைவதற்கு மிகப்பெரிய இடையூறுகள். நம்ம எப்போ யாரையாவது குறை சொல்ல வாயை திறந்தனா முதல்ல என்ன நினைக்கணும், இது சிவசித்திக்கு சரியானதல்ல, இது பக்திக்கு. ஏன் நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறோம், எங்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்க போய் தானே இவங்க இதை சொல்கிறாங்க. எங்கிட்ட இருக்க குறை என்ன, அப்படி சிந்தனை ஓடிச்சுனாலே நம்ம அடுத்தவங்களை பற்றி சிந்திக்க மாட்டோம், இன்னும் வினையை சம்பாதிக்க மாட்டோம். அதுதான் இந்த கர்மா தியரியோட மிக நுட்பமான ஒரு சூட்சுமம். அப்போ சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர். இந்த அழுக்காறு அபாவைகள் இங்கே இருக்கும்போது நம்மளால் தரிசனம் பெறவே முடியாது. அவை நீங்கினாதான் அதுக்கப்புறம் உயிரினுடைய வளர்ச்சியே இருக்குது. இப்போ உயிரின் வளர்ச்சி இங்கே தான் தொடங்குதுங்கும் போது இவர் சொல்கிறார், சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கண்டோர் நாத பிரம்ம துணியை தனக்குள்ளே காண்பார்கள். இப்போ பரணாத ஒலி அப்படிங்கக்கூடிய ஒலி வெளியே இருந்து கேட்கக்கூடியதில்ல. இப்போ ஒரு பெரிய வீணாகானம் கேட்குறோம், ஒரு வீணை தேவை, அதை மீட்டுறதுக்கு விரல்கள் தேவை, அது அதில் உள்ள நரம்புகள் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். அந்த வீணைங்கிறது ஒரு செம்மையான வீணையாக இருக்கணும், அதை மீட்டக்கூடியவன் கலைஞானம் தெரிஞ்சவனாக இருக்கணும். அப்படி தெரிஞ்சவன் மூலமாக இசைக்கக்கூடிய இது வந்து நம்ம மனதை, அந்த ஒலி நம்ம மனதை, சங்கீதம் நம்ம மனதை பண்படுத்தும். ஆனால் நமக்குள் கேட்கக்கூடிய
அங்கே ஓங்காரத்து உள்ளொளியை அதில் கேட்க முடியுமான்னா நம்மளுடைய சுய பரீட்சையினால் மட்டுமே அதை கேட்க முடியும், அல்லாட்டி கேட்க முடியாது. நான் சுயமாக நான் என்ன ஆய்வு செஞ்சுருக்கேன், என் உடலுக்குள்ளே என் மனதுக்குள்ளே எவ்வளோ அழுக்காறு இருக்குது, எவ்வளவு வெகுளி இருக்குது, எவ்வளோ என்ன சொல், நான் சுய ஆய்வு செய்யணும் என்ன. அப்புறம் எங்கே இருந்து நான் இதை கடந்து வர வேண்டும், நான் எனக்கு சரணாகதியாக ஒப்புக் கொடுக்கணும் இறைவன்ட்ட அல்லது ஒரு குருநாதர்கிட்ட, நான் இதை ஒப்புக் கொடுக்கின்றேன், என்னை தூய்மைப்படுத்தி என்னை மன தூய்மை தான் தூய்மைங்கிறது எனக்கு தெரியுதா, நான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, என்னுடைய கோபதாபங்களை என்னால் வெளிக்கொண்டுட்டு வர முடியலை, நான் அடுத்தவங்கள் குற்றம் எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம சரணாகதி அடைய அடைய தான் நம்ம அதிலிருந்து வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம வெளியவே வரமாட்டோம். அப்போ அதனால் சத்தமும் சத்தத்தின் தம்முள் கண்டோர், நீ வெளியேருந்து என்ன ஞானத்தை கண்டாலும், கடலோசையை கேட்டானாலும் மலையோசையை கேட்டானாலும் காற்றோசையை கேட்டானாலும் அது ஓங்காரம் தான், எல்லாத்துலேயும் ஓங்காரம் வருது. ஆனால் இவை இல்லை நம்ம சத்த நிலைங்கக்கூடியது, சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டுதல்ங்கிறது இது அல்ல. சத்தம் எது, சதாசிவம் எது, நான் இவ்வுடல் கடந்து பயணிக்கும்போது அந்த ஆன்ம அறிவு மூலமாக நான் வெளி அனுபவத்தில் கலக்கும்போது அந்த அதிர்வு அலைகள் எனக்குள்ளே ஒரு துணியை உற்பத்தி பண்ணும், அந்த துணி மட்டுமே என்னை ஒரு மேலான நிலைக்கு கொண்டு செல்லும். இப்போ சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காணுதல் என்பது இந்த அதிர்க்கும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அப்படிங்கிறார். அதிர்வு ஏற்படக்கூடியது, இந்த அதிர்வு எதன் மூலமாக ஏற்படும், இந்த உடல் கடந்து அந்த உயிர் பயணிக்கும் போது நம்மளை ஒரு மெல்லிய ஒரு குழுக்கள், யாருக்கும் தெரியாமல் நம்ம உயிர் நம்ம உடல் நம்ம உணர், இந்த பேரணிந்த நாயகனுடைய ஒரு கருணை, அதை மட்டும் பெற்றுக்கொண்டு அது ஒரு அதிர்வை உண்டு பண்ணும். அந்த அதிர்வு தான் சத்தத்தோடு சதாசிவம் காட்டும் நிலையாகும். அந்த நிலைப்பாடை சொல்கிறார், சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கண்டோர். இந்த சத்தத்துக்குள்ளே அந்த சதாசிவ நிலையை காண்பவர்கள் நித்தர் நிமலர் நிராமயர் நீள்பரமுத்தர். நித்தர்னா அழிவற்றவர், நிமலர் அப்படின்னு சொன்னால் குற்றமற்றவர் அப்படின்ட்டு. அவருக்கு எத்தனை அடையாளம் சொல்கிறார் பாருங்கள், நித்தர் நிமலர் நிராமயர். அப்போ நிராமயர் அப்படின்னா தூய்மையான மனதாலும் உடலாலும் உணர்வாலும் தூய்மையானவர். இவர்களெல்லாம் யார், சத்தத்தை தனக்குள்ளே கண்டவர்கள் நித்தர் நிமலர் நிராமயர் நீள்பரமுத்தர். அவங்க என்றைக்கும் நிலைத்து முத்தி அடைஞ்சவங்க எல்லாம் அந்த முத்தி நிலைப்பாட்டில் இருந்து சித்தி நிலைப்பாட்டுக்கு போனால் தான் அவங்க நிலைப்பாடு உறுதியானது. இது நீள்பரமுத்தர் அப்படின்னா இந்த சித்தி நிலை அடையாமல் இருக்கக்கூடியவர்கள்லாம் நீண்ட நாள் அந்த முத்தி நிலையில் இருப்பாங்க அவ்வளோதான், அதுக்கப்புறம் அவங்க சித்தி நிலைக்கு வரணும். தம் முத்தி முதல் 36, அப்புறம் அவங்க தன்னுடைய 36 தத்துவங்களுடைய நிலைப்பாடையும் உணர்ந்து இதையும் கடந்து அனுபவிக்கக்கூடியது இந்த அருள்நிலைன்னு உணர்ந்தால் அவர்களுக்கு அந்த நிலைப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறார். 30 படிமுத்தி ஏணியாய் ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்பரிசாக அமர்ந்து இருந்தார். 30 படிமுத்தி ஏணியாய், படிமுத்தினா நான் உயிர் பயணிக்கக்கூடிய ஒரு ஆன்மா பயணிக்கக்கூடிய ஒரு படிநிலை வளர்ச்சி. இப்போ இந்த யாராவது என்னை ஏமா அவங்களுக்கு கோபமே வர்றதில்லையா அப்படின்னு சொன்னால், ஓ நம்ம கோபத்தை ஜெயிச்சிட்டோம்னு இவங்கெல்லாம் சொல்லாங்க அது உண்மை போல இருக்குது அப்படின்னு. அப்புறம் 100 ஒரு 10 கழிச்ச உடனே அப்படி தலையில் கை வச்சுட்டு என்ன பாடு படுத்துக்கன்னு உட்காரும்போது, ஓ அன்னைக்கு கோபத்தை ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி எல்லோரும் பாராட்டினாங்களே, அப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம் போல இருக்குன்னு நினச்சி தப்புல்லா, இன்றைக்கி கோபம் வந்துருச்சே. அப்போ அந்த படிமுத்தி அந்த ஏணிப்படியில் நின்று நம்ம ஏறி போகும்போது நாம் எத்தனாவது ஏணிப்படியில் நிற்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரியணும். அப்போ சுய பரிசோதனை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொண்டால் தான் இவங்கள்லாம் பாராட்டும் போது இந்த பாராட்டு எனக்கல்ல, நான் இந்த பாராட்டு நிலையை பெற்றுக்கொண்டு இதுக்கு தகுதி உடையவன் சொன்னால் இனி ஒருத்தங்க திட்டும் போது அந்த திட்டுக்கு நான் தகுதி உடையவன் தான் நாங்கள் ஒத்துக்கணும். அப்போ பாராட்டுக்கு எப்போ நம்ம தகுதி உடையவர்கள் நினைக்கமோ அப்போ திட்டுக்கும் தகுதி உடையவர்கள் நம்ம நினைக்காத பட்சத்தில் அதுவும் இன்னும் நமக்கு 4 கூடிய ஆணவத்தை அது பெருக்கும் அப்படிங்கிறதுனால. நித்தர் 30 படிமுத்தி ஏணியா, இந்த 36 தத்துவங்களும் நம்ம உயிரின் வளர்ச்சி நிலையாக பயணிக்கும்போது ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு, இந்த சதாசிவ நிலைங்கக்கூடிய நிலை எனக்கு உள்ளேயே அது புகுந்தது. அகண்ட பிரபஞ்ச ஆற்றல் என் உயிரை தேர்ந்தெடுத்து என் உடலை தேர்ந்தெடுத்து என்னை உணர்வு தந்து ஒளியாக்குவதற்கு எனக்குள்ளே புகுந்தது. ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளியாக அது எனக்குள்ளே புகுந்தது, என்னை ஒளிமயமாக்குவதற்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ளொலியாக எனக்குள்ளே புகுந்தது. செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து, இதில் இதுதான் சிவத்தினுடைய தன்மை, அது எங்கே இருக்கின்றதுங்கக்கூடிய ஞானம் எனக்கு அப்போதான் கிடச்சிது. அந்த உள்ளொலி எனக்குள்ளே பயணிக்கும்போது தான் ஓ புறத்தே காணக்கூடிய எதுவும் சிவம் அல்ல,
அது சிவத்தினுடைய வண்ணங்களாக வடிவங்களாக அது நம்மளை மாதிரி நாம் பிறந்து வளர்ந்துருக்கும்போது எப்படி இந்த 36 தத்துவங்களுக்கும் ஆட்பட்டு நாம் புலன் ஈச்சை பொறி ஈச்சை கொண்டு வாழ்ந்தோமோ அது மாதிரி எல்லா உயிர்களும் வாழுது. அதில் சிவம் இருக்க போய் தான் அவங்க உயிரோட்டமாக அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சிவானுபவங்கக்கூடியது நான் அனுபவிக்கக்கூடியது அதை செப்பரிய சிவம் கண்டு அந்த ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொடி எனக்குள்ளே புகுந்தாதான் வாயினால் வடிக்க முடியாத செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து எனக்குள்ளே அது புகுந்த உடனே ஓ இது அகண்ட பிரபஞ்சாற்றல் நமக்குள்ளும் புக முடியும் போல் இருக்குது. அப்படி புகுந்தால் நம்மகிட்ட ஏறத்தாழ காமம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இவை போயிடும் போல இருக்குது. அப்போ இதெல்லாம் போன போது திரும்ப நம்ம குற்றம் நமக்குள்ளே நாம் நம்மளுக்கு வினை பிறக்கும் காலம் வந்தால் துன்ப அனுபவம் வரும், ஞானம் பழுக்கும் காலம் வந்தால் இன்ப அனுபவம் வரும். இதுதான் பழுக்கும் காலம் வந்தால் ஒன்று இந்த ஆகுல் நிகழ்ச்சியா அல்லது போகுல் நிகழ்ச்சியா ஏதோ ஒன்று பழுத்தால் நமக்கு அந்த அந்தந்த அனுபவங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறக்கூடிய நான் ஞானம் வரும். செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அப்போ அந்த ஞானம் தெளிந்த பிறகு அப்பரிசாக அமர்ந்திருந்தேன். இப்போ லாபம் வந்தாலும் நமக்கு ஒன்று தான், நஷ்டம் வந்தாலும் ஒன்று தான். ஏன்னா நம்மளுடைய வினை பழுத்தது அதை நம்ம அறுவடை செஞ்சு தான் ஆகணும். ஏதோ கர்மாந்திரத்தில் செஞ்சு வந்துட்டோம், ஜென்மாந்திரத்தில் போன ஜென்மாவில் என்ன செஞ்சோமோ அது இந்த ஜென்மாவில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு இப்படி வந்துருச்சே வந்துருச்சேன்னா இன்னும் நம்மளுடைய அலட்டலும் நம்மளுடைய உளத்தலும் காரணமாக மீண்டும் பிறவியை சம்பாதிக்கிறோம். ஆனால் தான் தெளிந்து அப்பரிசு நமக்கு ஞானம் வந்துருச்சுன்னா இது அனுபவிச்சு கழிக்க வேண்டிய விதி தான். தாய்மான சுவாமிகளை நெருப்பு வச்சுட்டாங்க, கண்ணை திறந்து பார்க்குறார், உடம்பு இடுப்பு இருக்கலை எரிஞ்சிருச்சு. ஓ அப்பரிசு அது, இது இறைவன் இட்ட கட்டளை, அப்போ நம்ம அங்கேயே இருந்து தான் இருக்கணும். அதை உதறிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பெரிய ஞானம் அது. அதனால் அப்பரிசாக அமர்ந்திருந்தார். என்ன கிடைச்சானாலும் சிவானுபவம் இல்லை, அது ஒளிவண்ண திருமேனி அல்ல, இந்த மாதிரி அனுபவம் கிடைச்சாலும் இறைவனுடைய கருணை தான், நமக்கு எது பழுக்கணும்னு வந்துச்சோ அது கிடைச்சிருக்கு அப்படின்னு. இருந்தார் சிவயோகி எங்கும் தாமாகி, இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி, இருந்தார் முக்காலத்து இயல்பை குறித்து அங்கு, இருந்தார் இளவு வந்து எய்திய சோம்பே. இப்போ இளவு அப்படிங்கிறது செத்த வீட்டுக்கு இளவீடுன்னு சொல்லுவோம், நீங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊரில் வளர்க்காது இளவுங்கிறது, புலன்கள் செயல்படாமல் பொறிகள் செயல்படாமல் கண்ணெல்லாம் இருக்கும். இப்போ எப்பானி போயிட்டே போயிட்டே அம்மானி போயிட்டே போயிட்டேங்கிறோம், அப்போ அங்கே தான் இருக்கிறாரு. எது போச்சு, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம் போயிடுச்சு. அப்போ அவர் என்ன ஆயிட்டாரு, கண் இருக்குது காது இருக்குது, அவரை பார்க்கலை கேட்கலை எதுவுமே செய்யலை. அப்போ கண்காது இவைகள் பார்க்காமல் கேட்காமல் அப்படியே இருந்தால் அது வந்து இளவு நிலை அப்படின்னு பேர். அதை நம்ம இப்போ பயன்பாட்டில் வேறு மாதிரி செத்து போனவங்களுக்கு பற்றி சொல்கிறோம். இளவு நிலைங்கிறது பொறி புலன்கள் செயல்படாது பேரானந்தத்து உற்றிருக்க நிலைக்கு பேர் தான் இளவு நிலை அப்படின்னு பேர். இப்போ நம்ம வந்து நாற்றம் அப்படின்னா மனம் அப்படின்னு பொருள். ஆனால் இப்போ நம்ம எங்கேயாவது பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா நாற்றம்ங்கிறோம், அது நாற்றம் இல்லை, அது துர்நாற்றம்னு சொல்லணும். இது நான் மனம் பொருந்தியதை நாற்றம்னு சொல்லணும், நாற்றத்தின் நேரியாய் செய்யாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம நாற்றத்தை எப்படி இப்படி பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி இளவுங்கிறத புண்ணியமாக எம்பெருமானுடைய கருணையோடு ஐக்கியமாகி புலன் செயலற்று பொறி செயலற்று இருக்கிறது இளவு நிலை. அப்புறம் சோம்பு அப்படிங்கிறது செயலற்று இருத்தலுக்கு பேர் சோம்புன்னு பேர். அப்போ இளவு நிலையும் சோம்பல் நிலையும் இப்போ வேறு மாதிரி, அதாவது எனக்கு வேலை செய்ய பிடிக்கலன்னா இவன் ஒரு சோம்பேறி அப்படிங்கிறோம், அப்படி இல்லை எனக்குன்னு உழைச்சி வச்சு எதிர்காலத்துக்கு ஒரு திட்டமிட்டு நான் அதை செஞ்சு இதை செய்ய பேரண்ட நாயகன் எனக்கு வேண்டியதை கொடுத்துறான், நல்லா சாப்பிட்டேன் நல்லா தூங்கிட்டேன் நல்லா அனுபவிச்சிட்டேன், இனி நம்ம ஓடி ஆடி அதை செஞ்சு இதை செஞ்சு இதை செஞ்சு இன்னும் வினையை பெருக்கி கொண்டு எப்போல்லாம் வசதி வாய்ப்பு அதிகமாக தேடுதமோ அப்போல்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு ஸ்ட்ரெயின் வரத்தான் செய்யும், அது இயல்பு. இன்னும் இப்போ நான் வாழ்கிறதுக்கு எனக்கு தேவையான பொருள் இந்த உலகத்தில் கிடைக்குது, ஆனால் அடுத்தவனை மாதிரி வாழ்வதற்கு இவனை மாதிரி வாழ்வதற்கு அவனை மாதிரி வாழ்வதற்கு நமக்கு தேவையான பொருள் நம்மகிட்ட கிடையாது. நம்மளுடைய ஊழ் என்ன அப்படிங்க தெரியல, ஆறும் கருவில் அமைந்தபடி நம்ம அனுபவிக்க போகிறோம். அந்த கருவில் அமைந்தபடி அமைக்கக்கூடியதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்டன்ஸ் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கு துன்பம் இல்லை. அவனை கம்பேர் பண்ணி இவனை கம்பேர் பண்ணி இவனை கம்பேர் பண்ணி என்ன யாரோடு கம்பேர் பண்ணணும்னு இல்லை, அத்தனை பேரையும் ஒப்பீடு நோக்கி எனக்கு வந்துச்சு பற்றியா இப்படி வரும், நான் இருக்க பற்றியா இப்படி வரும், அதுதான் நமக்கு துன்பம். என்ன கிடைச்சதோ கிடைச்சதை கொண்டு இன்பமாக இன்றைய வாழ்வு நமக்கு சுகமாக போச்சு, நாளைக்கு நமக்கு என்னென்னு தெரியல. எத்தனையோ கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க, எத்தனையோ கோடிக்கு நாடு கடந்து போய் இடம் வாங்கி போட்டுக்கிறாங்க, அங்கேருந்து திருக்கோயில் பயணித்து போகணுங்கிறதுக்க வேண்டி போகிறாங்க, காருக்குள்ளேயே சேர்த்து போயிட்டாங்க. அப்போ இத்தனை கோடியும் சம்பாதிச்சு பண்ணி என்ன பண்ண, நாம் அனுபவிக்கத்தானே இத்தனை சம்பாத்தியமும். அப்போ இவனோடு ஒப்பிட்டு அவனோடு ஒப்பிட்டு சொத்து சேர்த்து வச்சு ஒரு நாளும் வாழ்வது அறியா, நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. கருதுப பல கோடி
எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, இதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும். ஐயா எனக்கு என்ன விதிச்சதோ அதை நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு அந்த செய்யக்கூடிய செயல் திறனை நீ கொடு, எனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடு. அந்த மாதிரி சரணாகதி பண்ணால் நமக்கு ஒருபோதும் துன்பம் இல்லை, என்னாலும் இன்பமே. எப்போ படிக்கிறாரு, சுண்ணாம்பு காலவாயில் கொண்டு நீத்துறாங்க இவரை அப்பர் சுவாமிகளை, சுண்ணாம்பு காலவாய்க்குள்ளேருந்து சொல்கிறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிலையிலே அப்படிங்கிறார். அப்போ சுண்ணாம்பு கலவை எல்லாருக்கும் அப்படி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் மீங்கில நிறமாவாக இருக்கும் அப்படி இல்லை. ஆனால் அவருக்கு வந்து இந்த இருந்தார் சிவயோகி எங்கும் தாமாய், எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த அகண்ட பிரபஞ்சத்தோடு அவர் கரைஞ்சிட்டார். இருந்தார் சிவல் சிவன் செயல் யாவையும் நோக்கி, இது எல்லாம் சிவத்தோட செயல். என்னை சுண்ணாம்பு கலவையில் போட்டு நீத்துறான்னா நான் எது சிவத்தோட செயல். எங்கும் இருந்தார் முக்காலத்து இருப்பை குறித்து, இதுதான் காலம் செய்யக்கூடிய கோலம். அப்போ காலமே உன யோதனை வந்து காட்டினாய் கழுக்குன்னு இல்லை, காலத்தின் கோலத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அவன் நமக்கு உணர்த்திட்டான்னா நம்ம வந்து பேரண்ட நாயகனுடைய இருப்பை நம்ம உணர்ந்துக்கோம். இருந்தார் இளவு வந்து எய்திய சோம்பல், இவர் வந்து அந்த இளவு வந்து எய்திய சோம்பலில் இவர் திருநாக்குர சுவாமிகள் அப்படியே தான் இருந்தார். அதை தான் இந்த அனுபவமாக அவர் பாடுறார். இப்போ நமக்கும் அந்த அனுபவம் வரணுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. எல்லாம் பின்னால் வரக்கூடிய நம்ம சந்ததி இருக்குது, எல்லோரும் வந்து பொன்னாக பொருளாக எல்லாம் சொத்து சேர்த்து வைப்பாங்க, வீடாக காராக மண் எது பேங்க் டெபாசிட்டாக தன்னுடைய சந்ததியருக்கு சொத்து சேர்த்து வைப்பாங்க. அருஞ்ஞானமான சொத்து இது இந்த உலகத்தில் யாருனாலும் சேர்த்து கொடுத்துடலாம். ஒரு வேலைக்காரன் கூட தன்னுடைய சம்பாத்தியத்தை தன்னுடைய எஜமானன் காண்டி விட்டு கொடுக்குறான். சில அருள் பெற்றவர்கள் இது ஒரு துன்பந்தான், இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்து என்ன செய்யணும்னு நினச்சி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வேலைக்காரன் கூட எஜமானன் காண்டி விட்டு கொடுத்துறான், எஜமானன் வேலைக்காரனை காண்டி விட்டு கொடுத்துறான், இது உலகியல் சொத்து அப்படின்னு. ஞான சொத்தை குருநாதர்கள் மட்டும்தான் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்க முடியும். அந்த ஞான சொத்தாக இவர்கள் நமக்கு இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அதை பெற்று நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால, சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்த இடம், சோம்பர் கண்டார் சுருதி கண் தூக்கமே, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒரு பாடல் சித்தர் பாடல்களில் அந்த பாடல் வரும். தூங்காமல் தூங்குதுன்னா இறையாற்றலுக்குள்ளே நம்ம முழுகிக்கிட்டு இந்த உலகியல்ல மாயை பற்றி கொண்டு தூங்கும். அதாவது கொஞ்சம் நீங்கள் சுண்டக்கறி போட்டு பழையது சாப்பிட்டு பாருங்கள், ஒரு 11 மணி காலையிலே பழையது சாப்பிடுதுன்னு வச்சுக்கோம், நல்ல அவியல் பொரியல் பச்சடி அப்புறம் பூசணிக்காய் கூட்டு இதெல்லாம் போட்டு சூடாக்கி வச்சோம்னா நீங்கள் ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்கள். அதாவது நான் வந்து அருள் அனுபவத்துக்கு எப்படி சொல்கிறேனோ அது மாதிரி உலகியல் அனுபவத்துக்கு சொல்கிறேன். நல்ல ஒரு பச்சரிசி சாதம் பொங்கல் சாதம் வடித்து அதுக்கு இதெல்லாம் தொட்டுவிட்டு சாப்பிட்டு பார்த்தா 11 மணிக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து கொட்டாயம் வரும், நிற்கவே முடியாது. அப்புறம் கொஞ்சம் இடத்துல சாஞ்சிருந்தோம்னா தலை தன்னாலே சாயும். இது வந்து நம்மளுடைய உணவுனுடைய நிலைப்பாடாக அப்படி இருப்பது. ஆனால் சுத்த வெளியில் இருக்கும் நிலை வந்து இந்த உலகியல்ல இந்த மாயை பொருளான இந்த பழங்கறிகள் மூலமாக வரக்கூடியது மாதிரி அல்ல. சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, அந்த அருள்ஞான வெளியில் செயலற்று, அதாவது என்னுடைய கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கு, காது கேட்டுக்கிட்டு இருக்கு, இந்த உலகியல் பொருள் எதையும் கண்ணு முழித்து பார்க்கல, இந்த உலகியல் நாதத்தை எதுவும் காது கேட்கலை, இந்த பரநாத வெளியில் பர அனுபவம் பெறுவதற்காக வேண்டி இவை அனைத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே. இப்போ இந்த வெளி அனுபவத்தை கண்டவர்கள் சித்தர்கள் ஆன்ம சுத்தி பெற்றவர்கள் அப்புறம் முனிவர்கள் அப்படியே நிறைய அடுக்கிக்கிட்டே போகிறாங்க கிண்ணறர். அந்த வெளி அனுபவத்தையும் கடந்து ஒளி அனுபவத்தில் போய் ஐக்கியமாகும் வரைக்கும் நம்மளுக்கு உயிரின் வளர்ச்சி நடக்குமே தவிர, அருள் அனுபவம் முற்றுப்பெறுவது அந்த ஒளியில் போய் கலக்கும்போது தான். அப்போ சுத்தர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சுத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு சுருதி முடிந்தவுடன். சுருதினா வேதங்கள் ஆகமங்கள் இதெல்லாம் என்னத்தை சொல்லுதோ அது முடிந்த முடிவாக எந்த நிலையை அடைந்தால் நீ இனிமேல் வந்து இனிமேல் அனுபவிக்கக்கூடிய அனுபவ நிலைன்னு ஒன்று இல்லையோ அந்த நிலைப்பாடு பற்றி நீ அறிய வேண்டும். அந்த நிலையைத்தான் சுருதிகள் தன்னுடைய முடிந்த முடிவாக உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. அப்போ இந்த சோம்பர்கள்ங்க கூடியவங்க பொறிகள் செயலற்று, புலன்கள் செயலற்று, அந்தக்கரணங்கள் செயலற்று, அருள்ஞான உணர்வில் நிற்பவர்களுக்கு பேர் சோம்பர்கள். அதை முதல் பாட்டிலே சோம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சோம்பர் கண்டார் சுருதி கண்ட தூக்கமே. அப்போ சுருதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த தூக்கங்கிறது, இப்போ மகாவிஷ்ணுவை பற்றி சொல்லும்போது அவர் வந்து
தூங்காமல் தூங்குகின்றார். அவர் தூங்குதல் தூக்கத்துக்கு பேர் அறிதுயில். ஜீவர்கள் தூங்குதல் தூக்கத்துக்கு பேர் அறியாத்துயில், அது மாயை வயப்பட்ட துயில். மகாவிஷ்ணு தூங்குறதுக்கு பேர் அறிதுயில், அது ஞானத்தோடு கூடிய துயில். இந்த உலகத்தை காக்க வேண்டும் என்று நினைத்து கொடுக்கக்கூடிய துயில். அந்த துயிலில் தான் இந்த அருள் அனுபவம் பெறுறவங்க மீண்டும் மீண்டும் திளைத்து நிற்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே, தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு. இப்போ நான் இப்போ சோம்பல் நிலை பற்றி சொன்னார், அதுக்கப்புறம் சொல்கிறார் தூக்க நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னார். தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே, எனக்குள்ளே சிவலோகம் இருக்கும்போது நான் வெளியே எங்கே போயிருந்தேன், என்ன இன்றைக்கி இப்போ எங்கே போகலையா, இன்றைக்கி சாயங்காலம் இந்த இடத்துக்கு போகலையா, இந்த சாயங்காலம் அங்கே இருக்கு அதுக்கு போகலையா, இன்றைக்கி காலையில் எங்கள் திருவிழா இருக்குது அங்கே போகலையா அங்கே போனேன். எல்லாமே அந்த அகண்ட பிரபஞ்ச ஆற்றலை புற வடிவில் சில பேர் காண்றாங்க. நான் சொல்லக்கூடிய யோகிகள் தூங்கி கண்டார் சிவலோகமும் தமிழ், இங்கே சிவம் இருக்குது அங்கே சிவம் இருக்குன்னு அவங்க போக போகிறதில்லை. ஏன்னா அருள் வெளி வந்து என்னுடைய உச்சந்தலைன்னு நான் கண்டுகொண்டேன், அது புலன்கள் பொறிகள் அடங்கிய போது அடைய வேண்டியதுன்னு கண்டுகொண்டேன், இதுதான் அனுபவிக்க வேண்டிய நிலைப்பாடுன்னு கண்டுக்கிட்டேன். திருமணத்துக்கு வெளியே போய் அந்த ஆர்ப்பாட்டமான கூட்டங்களை பார்த்துட்டு அங்கே போய் ஏதோ என் மனதை ஒரு சஞ்சலத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டு நான் எதுக்கு வரணும். தூங்கி கண்டார் சிவலோகமும் தமிழே, தூங்கி கண்டார் சிவயோகமும் தமிழ், இதை அடைவதற்கு நான் என்ன செய்யணும், சிவயோகம்ங்கக்கூடிய யோகத்தை நான் பயிலணும். சாம்பவி முத்திரைன்னு ஒரு முத்திரையை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க. திருமூலரும் இந்த சாம்பவி முத்திரையை பற்றி பின்னால் யோக பகுதியில் அதை சொல்ல போகிறார். அந்த சாம்பவி முத்திரையினுடைய நிலைப்பாடு என்னென்னா, அந்த சாம்பவி முத்திரைன்னு பெயர் சொல்லலையே தவிர அந்த நிலைப்பாடை பற்றி சொல்லும்போது மணிவாசக பெருந்தகை கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு களிப்பன ஆகாதே, காரிகையார்கள் தம் வாழ்வினுடைய வாழ்வு கடைப்படும் ஆகாதே. அப்போ இந்த நிலைகள்லாம் எல்லாரும் உலகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன எவன் வந்து சிவல் யோகத்தை தனக்குள்ளே காண்றானோ அப்போ புறத்தே ஏதோ ஒரு வடிவம் இருக்குன்னு, கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு களிப்பனாகாது, எங்கோ புற வடிவில் ஒரு கடவுள் இருப்பதாக நினைத்து அதில் போய் களிப்பனாக, நான் சாம்பவி முத்திரையாக என்னுடைய புலன்களையும் பொறிகளையும் அவித்து விட்டேன், அது இறை குருநாதர் துணையோடும் இறை அருள் துணையோடும் நான் அவிச்சிட்டேன். அப்போ கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு களிப்பன ஆகாதே, காரிகார்கள் தன் வாழ்வினோடு என் வாழ்வு கடைப்படும் ஆகாது. ஒரு எனக்கு ஏதோ ஒரு போகம், வெளியே ஒரு போகம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த போக நுகர்ச்சியில் ஒரு பெண்ணை தேடிட்டு அவளோடு போய் கழிக்கும் கழிப்பில் போய் நான் கழித்து இந்த ஒரு போக நுகர்வு பெறுறேன்னா அதுவும் ஆகாது. மண்களில் வந்து பிறந்திடுமாறு மறந்திடுமாகாது, இதை மறந்துட்டு எனக்கு ஒரு அந்த அனுபவம் வேணும் இந்த அனுபவம் வேணும், எனக்கு பிறகு பிறந்தவங்கெல்லாம் என் கூட படித்தவங்கெல்லாம் என்னுடைய கூட வேலை பார்த்தவங்கெல்லாம் இந்த வச்சுருக்கான் அது வச்சுருக்கான் எவன் எது வச்சா நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கான் அனுபவிக்கிறான், இதுக்கான வினையை அனுபவிக்க போகிறான், அதில் மாற்றமே இல்லை சந்தேகமே இல்லை. அப்போ அவங்கவுங்க செய்த கர்மாவுக்கு அவங்கவுங்க அனுபவிக்காங்க, இது எதுக்கு நான் அவனோடு ஒத்து பார்க்கணும். இப்போ சிவயோகம்ங்கிறது எனக்குள்ளேயே நான் அனுபவிக்கக்கூடியது, இதை தான் சாம்பவி முத்திரைன்னு ஒரு முத்திரையாக போட்டு அதுக்கான பயிற்சியில் சொல்கிறார். கண்கள் காது எல்லாமே கேட்ட வண்ணமாக இருக்கணும், என்னுடைய வாசியை நான் நோக்கிக்கொண்டு நுனிநாக்க மேலினத்தில் ஒட்ட வச்சுக்கொண்டு நான் வந்து அதாவது எருவாயும் கருவாயும் அடக்கி மேல் நோக்கி வச்சுட்டு நான் புற உலக சிந்தனை இல்லாமல் என்னுடைய வாசி ஓட்டத்தை மட்டும் பார்த்து அது உச்சந்தலையில் போய் முட்டும் முகடையை நோக்கி கொண்டு இந்த சாம்பியமுத்திரை சொல்லும்போது அதை சொல்ல வருவார். அதை பார்த்துட்டு நான் வந்து மேல் நோக்கியே இருக்கணும், அந்த அருள் அனுபவம் எனக்கு வேணும்னு சொல்கிறத இவர் சொல்கிறாரு. தூங்கி கண்டார் சிவயோகமும் தம்முள்ளு, இந்த நிலைப்பாடு எனக்குள்ளேயே அருள் அனுபவம் பெற்றுக்கொள்ளதை தந்தது. அப்புறம் இதை அனுபவித்த பிறகு உலகியல் போகம் எதுவும் எனக்கு தேவைப்படலை, ஒரு நல்ல சேலை உடுத்திக்கணும், நல்ல வைரல் நெக்லஸ் போட்டுக்கணும், நிறைய அலங்காரமாக பூவெல்லாம் வச்சுக்கணும், அது என்ன எனக்கு தேவைப்படலை. ஏன்னா இது இந்த அனுபவம் இதுக்குள்ளே தேங்கி 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 இவன் இதை பிரிஞ்சு நம்ம உயிர் வாழ்கிறோம் பார்த்தியா, இதை அடைஞ்ச பிறகு வேறு ஒன்றும் அடைய வேண்டாமல் இருக்கும்போது இன்னும் சாப்பிட்றோம் பார்த்தியா, இன்னும் தூங்குறோம் பார்த்தியா, இந்த நிலைப்பாடை வந்து தூங்கி கண்டார் சிவயோகமும் சிவபோகமும் தம்முள்ளே. அப்போ சிவயோகம் எங்கிட்ட இருக்குது, சிவபோகம் எங்கிட்ட இருக்குது, தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறு. இந்த அருள் அனுபவம் பெற்றவர்கள் நிலைப்பாடை பற்றி நான் எப்படி விவரித்து சொல்ல முடியும், இது வந்து பேச்சரிய ஒரு நிலை, அந்த பேச்சரிய நிலையை பற்றி நான் எழுத முடியாது சொல்ல முடியாதுன்னு அவர் இந்த அருள் அனுபவம் பெற்ற நிலைப்பாடை பற்றி சொல்கிறார். எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கில்லை, அவ்வாறு அருட்செல்வன் ஆதி அறந்தானும், ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடிடும், செவ்வானில் செய்ய சிலஞ்சுடர் மாணிக்கம். ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடிடும், இப்போ பரணாத வெளியே உமையம்பல் காணுவதற்காக வேண்டி நடமாடும் சொல்கிறாங்க. ஆனால் யோக நிலையில்
உமையம்மை அப்படிங்கிறது நம்மளுடைய ஜீவன், அதாவது ஆன்ம பிரகாசம் தான் உமையாள் அப்படின்னு. சிவம் தான் பேரண்ட நாயகன், அந்த ஒளிவண்ண திருமேனி தான் தலைவனும். இந்த பெண்ணாகிய எல்லா உயிரும் பெண் தன்மை உடையதுனும். இந்த ஆன்மா அந்த அருள் நடனத்தை கண்டால் பிறவியிலிருந்து விடுதலை பெறலானும். இதுதான் உமைகான அவன் காணும் நடனம். இந்த ஜீவன் இதை கண்டுகொள்ள வேண்டும். காட்டாதார் ஆரொருவர் கண்ணுதலாய் காட்டாக்காலே அப்படிம்பார் அப்பர் சுவாமிகள். கண்ணுதல் பெருமான் இந்த அருள் அனுபவத்தை காட்டினால் மட்டுமே, நெற்றிக்கண் விழிப்பித்து அவன் நமக்கு எல்லாம் ஞான உணர்வை ஊற்றினால் மட்டுமே இந்த அருள் அனுபவத்தை பெற முடியும். அப்போ இந்த அருள் அனுபவம் தான் ஒரு உயிர் அடைய வேண்டிய ஒரு ஞான நிலை அனுபவம். அந்த அனுபவத்தை இறைவன் எவ்வாறு காண்பான் அறிவு, எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கில்லை அவ்வாறு அருட்செல்வன் ஆகி. என் அறிவை கொண்டு என்னால் காண முடியாது, எவ்வாறு காண்பான் அறிவு, என் அறிவை கொண்டு காண முடியாது, சிவ அறிவை கொண்டு நான் எனக்குள்ளே இவ்வளவு மாறுதல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அவ்வாறு அருட்செல்வன் ஆதி அரண் தானும். இதுதான் அரண்கக்கூடிய நாமமுடைய அந்த ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாதவன் ஆதி அரணாக அவன்தான் முழு முதலாக முதல்ல தோன்றியவனாக அவன் இருக்கிறான். ஒவ்வாத மன்றுள் உமைகான ஆடிடும். இந்த ஜீவான்மா காணுவதற்காக வேண்டி மன்றுள் என் உடம்புக்குள்ள ஆடிய நடனம், பரவழியில் நடனக்கூடிய ஆடனை இதை காட்டி செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கணும். செவ்வானில்னா பரவழி அனுபவத்தில் இறைவனுடைய ஒளிக்காட்சி அப்படி சிக்கர் போலும் திருமேனி நிகழ நோக்கி புக்கு நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்து அப்படின்னார். இந்த ஜீவன் காணும் நேரத்தில் அவன் சிக்கர் போலும் திருமேனியனாக காட்சி கொடுப்பான். அதை இறைவன் எனக்கு அந்த அருள் அனுபவமாக தந்தான். ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு இறைவனை ஆணாக பாவித்து கொண்டு அருள் ஞானம் பெறுவதற்கு என்னை நீ ஏன்றுகொள்னு சரணாகதி அடைந்தால் அந்த இறைவன் தன்னுடைய செவ்வொளி வண்ணத்தை நமக்கு காட்டி கொடுப்பான். அந்த சரணாகதிக்கு ஏற்ற நமக்கு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறதோடு இன்றைய பாடத்தை நிறைவு செஞ்சுக்கும். திருவள்ளுவர் குட்டி வைக்க நாளைக்கு 131வது பாடல் பார்ப்போம். இன்றைக்கி 8 பாடலுக்கு நம்ம விளக்கம் பார்த்துருக்கோம்.